வச்சுன்னா ஒரு 8 வருஷமாக ஆடு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல நான் குட்டி தாங்க வாங்கினேன், ஒரு 4 குட்டி வாங்கினேன். தலைச்சேரி 2, சிரோஹியில் 2, ஜமுனாபரியில் 2 வாங்கினேங்க. வாங்கி அதுலேருந்து அப்புறம் இன்னொருத்தி பண்ணிக்கிட்டே வந்தப்போ தலைச்சேரியை விட ஜமுனாபரி நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னது பிறகு நான் ஜமுனாபரிக்கு தலைச்சேரி ஆட்டப்பூரா விற்றுட்டு ஜமுனாபரிக்கே வந்தேங்க. ஜமுனாபரிக்கு வந்ததுக்கு பிறகு தீவனம் குட்டி வந்து ஒரு 8 மாதத்தில் 8 மாதம் 9 மாதத்துக்கு பருவத்துக்கு வந்துடுது. அவள் வந்து 2.5 மாதத்தில் குட்டி போட்டுருது. ஒரு முதல் ஃபஸ்ட் ஈடு மட்டும் ஒரு குட்டி போட்டுச்சு, அப்புறம் எல்லாமே 2 குட்டி போட்டுக்கிட்டு இருக்குது. ஆனால் 2 வருஷத்துக்கு 3 தடவை குட்டி போடுதுங்க. ஒவ்வொரு தடையும் 2 குட்டி போட்டுக்கிட்டு இருக்குது. நாங்கள் டெய்லி வந்து தீவனம் கொடுக்கறது டெய்லி 4 கிலோ கொடுக்குறோங்க. காலையில் 2 கிலோ, சாயங்காலம் 2 கிலோ. அடர்த்தி ஒன்று முடிஞ்சால் அடர்த்தி ஒன்று கொடுப்பாங்க, இல்லைன்னா அடர்த்தி ஒன்று கொடுக்கறது நிப்பாட்டிடுவாங்க. ஆனால் தண்ணி வந்து எப்பொழுதுமே தொட்டியில் தண்ணி இருக்குங்க. காலையில் மாலையில் எப்பொழுதுமே தண்ணியை நாங்கள் சுத்தமான தண்ணி வச்சுருவோம், அதை பாட்டு குடிச்சிக்கிட்டுருக்கோம். தீவனம் வந்து போடுறப்ப தண்ணியை மட்டும் இது பண்ணிவிடுவோம். அதேமாதிரி மாதம் மாதம் தொடர்ந்து ஒரு 3 மாதம் பூச்சி மருந்து கொடுப்போம். பூச்சி மருந்து கொடுத்துட்டு தொடர்ந்து 2 மாதம் பூச்சி மருந்து கொடுக்க மாட்டோம். அப்புறம் தொடர்ந்து ஒரு பருவ காலம் மழை காலம் வரும்போது தடுப்பூசி போடுவோம். அடுத்தது வெயில் காலம் வரும்போதும் தடுப்பூசி போடுவோம். அப்புறம் அதுக்கு பிறகு வேறு ஏதாச்சும் ஒன்றுனாக்க டாக்டரை கால்நடை மருத்துவரை தான் போய் பார்க்குறது. அப்புறம் இந்த குட்டி போட்டுதுன்னு வச்சுங்க, குட்டி போட்டுச்சுனாக்கா இந்த இளங்கொடியை போடுறதுக்கு முன்னாடி குட்டியை ஊட்ட விட்ருவாங்க. தொப்புள் கொடி இருக்குது பாருங்கள், தொப்புள் கொடியை 2 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் விட்டு கட் பண்ணிவிட்டு குட்டி போட்டோன்னே கட்டி விட்டு டெட்டால் வச்சு விட்ருவாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு சீம்பால் குடிக்குங்க. நல்லா குடிச்சிட்டு மடி நல்லா பால் நிறையா இருக்கும், நாட்டாட்டு பாலை விட நிறையா இருக்கும் இது. அதனால் வந்து நாங்கள் என்ன செய்வோம், அந்த பாலை கொஞ்சம் விட்டு கறந்து விட்ருவோம் எப்பொழுதுமே, ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு. அதனால் மடி வீக்கிட்டு எங்களுக்கு 2.5 ஏக்கர் நிலம் இருக்குங்க. 2.5 ஏக்கரில் 1.5 ஏக்கர் புல் தீவன புல் போட்டு வச்சுருக்கோங்க. 1.5 ஏக்கரில் தீவன புல் போட்டு வச்சுருக்கோம். தீவன புல்லுலேயும் கோ 4 கோ 5 வேலி மசால், சூப்பர் நேப்பியர், நேப்பியர், சோளம், அவுத்தி, கிளேரியா, எல்லா தீவனம் இதுவும் போட்டு வச்சுருக்கோங்க. டெய்லி கலந்து தாங்க கொடுப்போம், ஒரு தீவனம் கூட தனியாகவே கொடுக்க மாட்டோம். காலையில் கொடுக்குறதா இருந்தாலும் வேலி மசால், கோ 4, சாயங்காலம் கொடுக்குறதா இருந்தாலும் ரெண்டுமே கலந்து தாங்க கொடுப்போம். எதாக இருந்தாலும் தலையும் புல்லும் கலந்து தாங்க கொடுப்போம். நாங்கள் குட்டி போய் ஈரோட்டில் வாங்கிட்டு வந்தோங்க 4 குட்டி. அதுக்கு பிறகு அதுலேருந்து கொஞ்சமாக டெவலப் பண்ணி நாங்கள் வைத்தோங்க. அதுக்கு பிறகு நாங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு எடுத்த உடனேங்க ஆடு வாங்கினதுக்கு பிறகுங்க கேவிகே சோழமாதேவின்னு நம்ம அரியலூர் மாவட்ட சோழமாதேவி வேளாண்மை அறிவியல் மையம் இருக்குங்க, அங்கே தாங்க நாங்கள் ட்ரைனிங் எடுத்தோம். அவங்க ட்ரைனிங் கொடுத்தாங்க, அதுக்கு பிறகு அவங்க தாங்க ரொம்ப ஊக்கமும் கொடுத்தாங்க. விதை கூட அவங்கள்ட்டே தாங்க வாங்கிட்டு வந்தோம். வேலி மசால் விதெல்லாம் அவங்கள்ட்டே தாங்க வாங்கிட்டு வந்தோம். தட்டு அவுத்தி எல்லாமே வாங்கிட்டு வந்தோங்க. அதுக்கு பிறகு இந்த கேவிகேயில் முன்னாடி ட்ரைனிங் கொடுத்தப்பங்க அவங்க தான் ரொம்ப நல்லா ஏற்பாடு பண்ணி செய்யுங்க அப்படின்னாங்க. நாங்களும் அதுக்கு பிறகு செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கோம். அதனால் வந்துங்க நீங்களும் இந்த பார்க்குற விவசாயிகளும் இதை பயனடைஞ்சு இது மாதிரி ஆடு வளர்க்குறது ரொம்ப நல்லது. ஆடு வளர்த்தா அதிக வருமானமும் வரும். ஒரு ஆட்டுக்கு குறைச்சலாக வருஷத்துக்கு மாதத்துக்கு 1000 ரூபா வருங்க. 12 மாதத்துக்கு 12000 ரூபா ஒரு ஆட்டிலேருந்து எடுக்கலாம் தாராளமாக. அதனால் வளங்க, நானும் 10 ஆடு வளர்க்குறேங்க. நல்ல லாபகரமான தொழில் தாங்க.